வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அபிமான டியூ தமிழ் யூடியூப் சேனல். நான் கார்த்திக். இன்றைக்கி வந்து புத்தகம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து சிறு துளி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். சிறு துளி அதாவது பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் இலக்கிய வரலாற்றில் நிறைய இலக்கிய வடிவங்கள் தொடர்ந்து தன்னுடைய இலக்கியமானது தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்குது. அந்த அடிப்படையில் ஹைகோ அப்படிங்கிறது ஒரு வடிவம், கவிதை வடிவம். அந்த ஹைக்கு கவிதைகளை தனக்குள்ளே நிறைய கவிதைகளை அடக்கி கொண்டு நிறைய பொருண்மைகளில் ஒரு சிறு துளியாக வடிவெடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நல ஞான பண்டிதன் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து உரையாட போகிறோம். நம்ம கூட இந்த புத்தகத்தை பற்றின தன்னுடைய வாசிப்பு அனுபவத்தை சொல்ல வந்திருக்காரு நம்முடைய அருமை நண்பர் அருண்குமார். வணக்கம் அருண்குமார். வணக்கம் திரு கார்த்திக் அவர்களே. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த சிறு துளி புத்தகம் இந்த படிச்சிருக்கீங்களா? இந்த புத்தகத்தை படிச்சிருக்கிறேன் கார்த்திக். நிச்சயமா இது வந்து ஒரு ஹைக்கு தொகுப்புன்னே சொல்லலாம், ஹைக்கு கவிதைகளுடைய தொகுப்பு. இதில் கிட்டத்தட்ட எத்தனை ஹைக்கு கவிதைகள் இருக்குது? இதில் இந்த சிறு துளி ஹைக்கு கவிதைகள் 200 கவிதைகள் தொகுப்புகள் இதை உள்ளடக்கியுள்ளது. 200 கவிதைகள் இந்த சிறு துளி அப்படிங்கிற இதுக்குள்ளே இருக்குது. இதனுடைய ஆசிரியர் பற்றி சொல்லுங்கள் அருண்குமார். நிச்சயமாக சொல்கிறேன். நூலின் ஆசிரியர் நல ஞான பண்டிதன். இவர் வந்து ஒரு கவிஞர் பட்டத்தை வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து படித்தது வந்து 10ஆம் வகுப்பு மட்டும்தான். ஆமாம். பாருங்கள், 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் கூட ஏகப்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. நிறைய தளங்களில் இவர் வந்து இயங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இவருடைய அறிமுகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா? தெரியும். அந்த அறிமுகம் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக. இவர் எழுதியுள்ள 5 நூல்களை இவர் எழுதியுள்ளார். 5 நூல் எழுதியிருக்காரு. நிச்சயமாக 5 நூல்களை எழுதியுள்ளார். அதில் 3 இல்லை 4 கவிதை தொகுப்பு நூல்களை இவர் எழுதியுள்ளார். 4 கவிதை தொகுப்புகளே இந்த சிறு துளி அப்படிங்கிற இந்த கவிதையோட சேர்த்து மொத்தம் 4 கவிதை நூல்களை ஐயா ஞான பண்டிதன் அவர்கள் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து இவர் வந்து என்னென்ன தலைப்புகளின் கீழ தன்னுடைய ஆய்வு நூலை இவர் வந்து எழுதியிருக்காரு? இவர் எழுதியுள்ள நூல்களின் பெயர்களை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்ன நூல்? இதய சந்தனங்கள் என்ற தலைப்பில் கவிதை தொகுப்பு நூலை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். முதல் நூலாக இதனை வெளியிட்டுள்ளார். 2வது கவிதை தொகுப்பு நூலின் பெயர் வந்து மலரின் மேல் வண்ண மலர். மலரின் மேல் வண்ண மலர். உண்மையிலே அந்த தலைப்பை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தோணுது, மலரின் மேல் வண்ண மலர். 3வதாக இவர் வந்து பயண நூலாக ஒரு புத்தகத்தினை வெளியிட்டார். பயண இலக்கியத்தையும் வந்து அந்த துறையிலும் கூட தன்னுடைய படைப்பை இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. பயண இலக்கியத்திலும் அந்த பயண நூலின் பெயர் வந்து ஜில் ஜில் சிலாங் என்ற கொண்டு. உண்மையிலே பயண இலக்கியத்தினுடைய பெயர் கூட நல்லா இருக்கு, ஜில் ஜில் சிலாங். அடுத்து 4வதாக வாழ்வியல் சிறுகதைகள். வாழ்வியல் சிறுகதைகள். ஓ, சிறுகதைகளும் அவர் எழுதியிருக்காரு. ஆமாம். 5வதாக கவிதை தொகுப்பு. கவிதை தொகுப்பு தான் இன்று நாம் புத்தகம் பேசும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கவிதை தொகுப்பின் பெயர், நூலின் பெயர் வந்து சிறு துளி. சிறு துளி. அதாவது இந்த கவிதையிலே நான் படிச்சிருக்கேன், இந்த கவிதையெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். அதாவது கற்பனைன்னு ஒன்று இருக்காமா, அந்த கற்பனை வந்து எல்லார்கிட்டேயும் இருக்கும். எல்லார்கிட்டேயும் அந்த கற்பனை இருக்கும். அந்த கற்பனை தான் வந்து என்ன ஆகும்னா ஒரு படைப்பாக மாறும். பல என்ன ஓட்டங்கள் தான் வந்து ஒரு படைப்பாக மாறும் அப்படின்ற ஒரு கருத்தை இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பார். அத்தகைய அவருடைய என்ன ஓட்டம் தான் இந்த சிறு துளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம். நல்லா பாருங்கள், இந்த புத்தகத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வருது. ஒரு குட்டி புத்தகம் தான், ரொம்ப குட்டி புத்தகம். இருந்தாலும் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஹைக்கு கவிதைகள் இருக்கும் இல்லைங்களா? 200 கவிதைகள். அதுவும் இல்லாமல் முன்னாடி பாருங்களேன், ஒரு ஒரு சில புகைப்படங்கள்லாம் போட்டிருக்காங்க, ஒரு சிலருடைய புகைப்படங்கள். இவங்கெல்லாம் யாரு? இவர்கள் அனைவருமே இதழ் ஆசிரியர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, இவங்க எல்லாமே இதழ் ஆசிரியர்கள். தன்னுடைய கவிதைகள் எல்லாம் வெளியிட்ட இதழ் ஆசிரியர்களை நினைவு கூறும் விதமாக அவருடைய படங்கள் எல்லாம் முன்னாடி வந்து அவர் வந்து போட்டிருக்காரு இல்லைங்களா? நிச்சயமா. உண்மையிலே இத்தகைய ஒரு ஒரு மனசு யாருக்கு வரும்? இந்த மாதிரி தன்னுடைய நூல்களில் தன்னை மட்டுமே வந்து பெருமை சொல்லக்கூடிய பல ஆசிரியர்களுக்கு நடுவில் தன்னை வந்து ஊக்கப்படுத்தி தன்னை எழுத ஊக்கப்படுத்திய அந்த இதழ் ஆசிரியர்களையும் வந்து நினைவு கூறும் வகையில் முன்னாடி அவருடைய படங்களையும் அதே போல் தன்னுடைய கவிதைகள்லாம் என்னென்ன இதழ்களில்
வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியலையும் வந்து முன்னாடி கொடுத்துருக்காரு. இல்லை நூல் அறிமுகத்தில் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. அதை நேர்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெறலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ஓகே நான் அதனை பொறுத்து இந்த நல ஞான பண்டிதன் இவர்களுக்கு வந்து இந்த கவிஞர் என்ற பட்டத்தை கொடுத்ததுனால சில விருதுகளும் இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஓ என்னென்ன விருதுகள்லாம் வந்து நம்முடைய நல ஞான பண்டிதன் ஐயா அவர்கள் வாங்கியிருக்காரு? இவர்களுக்கு வந்து 3 விருது தொகுப்பினை கொடுத்திருக்கிறார்கள். முதல் விருதின் பெயரை வந்து பார்த்தீங்கன்னா விவி விருது. விவி விருது, இந்த விருது வந்து உரத்த சிந்தனையாளர் என்ற ஒரு ஒரு காரணத்துக்காக இந்த விருதை வந்து இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. மூன்றாவது வந்து இது 2வது விருதாக வந்து கனல் பூக்கள் என்ற விருதினை கொடுத்திருக்கிறார். ஓ கனல் பூக்கள் அப்படிங்கிற ஒரு விருதையும் நம்முடைய ஐயா நல்ல ஞான பண்டிதன் ஐயா அவர்கள் வாங்கியிருக்காங்க. நிச்சயமா நிச்சயமா. 3வது விருதாக வந்து எழுத்தாணி விருது என்று எழுத்தாணி விருது நிச்சயமா அவருக்கு. ஏன் இத்தனை படைப்புகள் எழுதிய அவருக்கு எழுத்தாணி விருது அப்படிங்கிற ஒரு விருதையும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. நிச்சயமா இவர் நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு, நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்காரு, புத்தகங்கள் படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து படித்தது ஒரு 10வது என்றாலும் கூட இவர் வந்து படைப்புல 5 புத்தகங்களை எழுதியிருக்காரு, விருதுகள் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் கேள்விப்பட்டேன் நல்ல ஞான பண்டிதன் ஐயா அவர்கள் ஒரு சில சமூக தொண்டுகள் கூட செஞ்சிருக்கிறதா வந்து இருக்கேன். ஏழை மாணவர்களுக்கு வந்து இலவச கல்வி சேவையை வந்து இவர் செய்து காமராஜர் கல்லூரியில வந்து வஉசி மன்றம் என்று ஒரு மன்றத்தினை உருவாக்கி ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி சேவையை வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்குரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு செய்தி. அதாவது ஏழை மாணவர்களுக்காக அவர் வந்து நிறைய உதவிகள் செய்து வரார் அப்படிங்கிறது ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. சரி, நாம் இதுவரைக்கும் மேம்போக்காக இது இந்த நூலுக்கு அப்பாற்பட்டு புறத்தே இருக்கக்கூடிய நூலாசிரியர் பற்றிய செய்திகளையும் அவரை பற்றின ஒரு அறிமுகத்தையும் வந்து நாம் வந்து பார்த்தோம். இப்போ இந்த நூலுக்குள்ளே நம்ம நுழையலாம். இது வந்து ஹைக்கு சிறுதுளிங்கிற இந்த ஹைக்கு நூல் தொகுப்புக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்முடைய அருமை நண்பர் அருண் இந்த படிச்சிருப்பீங்க இந்த நூலில். இந்த நூலில் நான் ஒரு கவிதை படிச்சிருக்கேன். அந்த கவிதை வந்து என்ன அப்படின்னா அது பொருள் இது தான் என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இறைவனை போய் பார்க்க போகிறோம். நம்ம இறைவனை தரிசிக்க ஒவ்வொரு கோவில்களுக்கும் போகிறோம். அங்கே வந்து கல்லின் உருவமாய் இறைவன் காட்சியளிக்கிறான். சரிங்களா, அப்படி இருக்கும்போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அங்கேயும் என்ன பணம் புகாத இடமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கவிதை வந்து எடுத்துரைச்சிருப்பார். அந்த கவிதையை கொஞ்சம் படிங்க. நிச்சயமாக படிக்கிறேன் கார்த்திக். பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கோவிலில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கடவுளை தரிசிக்கணும்னா கூட நமக்கு கரன்சி தேவை அப்படிங்கிற ஒரு கருத்தை தன்னுடைய கவிதையில் பதிவு செஞ்சிருப்பார். அதை இப்போ நம்ம அருண்குமார் வாசி நமக்கு காட்ட போகிறாரு. கோவில் கருவறைகள் கல்லாய் கடவுள் தரிசன கட்டணம். கோவில் கருவறைகள் கல்லாய் கடவுள் தரிசன கட்டணம். அதாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அநியாயம் நடக்குது. தரிசன கட்டணம் அப்படிங்கிறது ஒரு நிலை எங்க போனதுன்றே தெரியவில்லை தெரியவில்லை. கடவுள் கிட்ட கூட அந்த வந்து கரன்சி அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்ப கடவுளுக்குரிய ஒரு கடவுள் அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறதையே வந்து நம்ம வந்து செதைச்சிட்டோம் அப்படிங்கிறத நூலாசிரியர் இந்த கவிதையின் மூலமா நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. இல்லைங்களா? கண்டிப்பாக சொல்லியிருக்க. நிச்சயமா இந்த கவிதையில ஒரு வறுமை பத்தின எல்லா கவிதைகளும் பெரும்பாலும் எல்லாரும் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வறுமை பத்தி பேசியிருப்பாங்க. நிச்சயமா நம்முடைய ஐயா ஞான பண்டிதன் அவர்கள் வறுமை பத்தின ஒரு சில கருத்துக்கள் தன்னுடைய இந்த சிறுதுளியின் மூலமா நமக்கு வந்து எடுத்துரைச்சிருப்பாரு. அந்த கவிதையை கொஞ்சம் சொல்லுங்க அருண்குமார். முதல் கவிதை பார்த்தீங்கன்னா உணவு தேவை. ஏழையின் ஒரு குடிமகனுடைய உணவு தேவை. உணவு தேவை தேடலில் உணவு தணலாய் குதிக்கிறது ஏழையின் வயிறு. அதாவது வறுமைக்காக வறுமை வந்து அந்த ஏழையினுடைய வீட்டில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. தினந்தோறும் உணவு வந்து உணவுக்காக வந்து மூலமாக ஒரு கவிதை தொகுப்பினாரு. நிச்சயமா நிச்சயமா. அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காரு அருண்குமார்? உணவின் தேவை வந்து மறைச்சி கண்ட பூமி தத்தளிக்கும் கால்நடைகள் என்று ஒரு கவிதை தொகுப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஓ உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். உணவின் தேவைக்காக மறைச்சி கண்ட பூமி தத்தளிக்கும் கால்நடைகள். ஓ அதாவது நம்ம மட்டும் கிடையாது கால்நடைகள் கூட
தாவரங்கள் கூட வறட்சியால வாடுது, அப்ப மழை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன்னுடைய கவிதையிலே வந்து கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து எதை வச்சிருக்காரு அப்படின்னா வான் சிறப்பதான் வச்சிருக்காரு. மழை இல்லைன்னா நமக்கு வந்து உலகத்துல எதுவுமே கிடையாது. மழை இல்லைன்னா நமக்கு இந்த உலகத்துல உயிர்கள் வாழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லாம போயிடும் இல்லைங்களா? கண்டிப்பா இல்ல. நிச்சயமா இன்னைக்கு வந்து நிறைய உயிர்கள் அழிந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மழை சரியான நேரத்துல மழை பெய்யாமை கூட நம்ம காரணம். நிச்சயமா அந்த மழையின் தலைப்புல வந்து ஒரு கவிதை வெளியிட்டிருக்காரு. கார்மேகம் அடித்த கண்ணீர் என்ற ஒரு தலைப்பு. மரண்ட வயலுக்கு கார்மேகம் அடித்த கண்ணீர் முடிவாக வந்து மழையின். ஓ, அதாவது வறண்ட வயலுக்கு கார்மேகம் அளித்த வடித்த கண்ணீர். ஓ, கார்மேகம் வந்து ஒரு வடிச்சிருக்கு, கண்ணீர் வடித்திருக்கு, அதுதான் மழை மழை அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்காரு நூலாசிரியர். உண்மையிலே உண்மையிலே ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு கவிதை அப்படின்னா இந்த கவிதையை சொல்லலாம். இந்த இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவில் விவசாயிகள் சார்ந்த போராட்டங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? விவசாயிகள் சொல்ல போவது முன்னா ஏழை குழந்தையினுடைய ஒரு கவிதை இங்க சொல்ல இருந்தேன். ஓ, சொல்லுங்க சொல்லுங்க. பால் அபிஷேகம், பக்தர்கள் பரவசம், பசியில் குழந்தை. உண்மையே, ஆமா ஆமா கண்டிப்பா. முதல்ல வந்து ஒரு வறுமையை பத்தி சொல்லியிருக்காரு சுத்தமா. அதாவது ஏழையனுடைய வயிறானது தனலா எரிஞ்சிட்டு இருக்கு, பசி தனல் எரிந்து கொண்டிருக்கிறது இருக்காரு. இங்க வந்து என்ன, ஒரு புறத்துல வந்து பாலாபிஷேகமே நடக்குது, கடவுள் வந்து பரவசமாக இருக்கிறாங்க, குழந்தைகள் வந்து பசியில தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு இல்லைங்களா? உண்மையிலே இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ஒரு பகுதி மேடாகவும் மற்றொரு பகுதி தாழ்வாகவும் இருக்கிறது. இவையெல்லாம் சமமாக இருந்தால்தான் அது வந்து ஒரு நிலமா பண்படுத்தப்பட்ட நிலமா இருக்கும். இந்த சமூகமும் அதாவது அங்க பாலாபிஷேகம் செய்வதற்கு பதிலாக இங்கே குழந்தைகளுக்கு சிறிதளவு பால் கொடுத்தால் என்ன அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை இந்த நூல்ல வெளிப்படுத்திருக்காரு இல்லைங்களா? நிச்சயமா நிச்சயமா. அதாவது ஒரு படைப்பாளனுக்கு தன்னுடைய வழிகளை எல்லாத்தையுமே வந்து வெளிக்கொண்டு வர்றதுதான் அவருடைய படைப்பா இருக்கும். அதனாலதான் இவருக்கு வந்து சிறந்த விருதுனாக மூன்று விருதுகளை நிறைய கவிதைகள் மூலமா நிறைய ஒரு சமூகத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதேதான் அதேதான். நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இவர் வந்து இந்த விவசாயிகள் சார்ந்து இந்த இப்போ நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஏரியுடைய மகத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏர் பத்தின ஒரு கவிதை வந்து இவர் வந்து ஏதாவது சொல்லியிருப்பார் இல்லைங்களா? அதை கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. அதை பத்தி ஒரு இரண்டு கவிதைகளை மட்டும் நான் நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. மண் வளத்தை பொன்னாய் மாற்றும் ஏர்முனை. ஓ, அந்த மண்ணை வந்து பொன்னா மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னா ஏருக்கு இருக்கு, அந்த ஏர் முனைக்கு இருக்கு. ஏர் முனைக்கு இருக்கு, உண்மையான அந்த ஏர் முனைக்கு இருக்கு. அப்ப எல்லாருமே என்ன கத்துக்கணும் அப்படின்னா ஏர் ஓட்ட கத்துக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா. அப்ப அதுக்கு அந்த தொழிலை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த மண்ணை நாம் பொன்னாக மாற்றக்கூடிய ஒரு நிச்சயம் செயலை வந்து நம்ம செய்யணும். அடுத்து வேற என்ன கவிதை? அதுல இரண்டாவது கவிதையாக உழவனின் உணர்வோடு உறவாடும் பந்தம் கலப்பை. ஓ, அதாவது உழவு தோள்களில், விவசாயம் என்றாலே தோள்களில் கலப்பை. ஒரு பொருளா பாக்கல அவரு பாருங்க. அந்த அந்த ஏர் முனைய முதல்ல வந்து மண்ணாக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருவியா சொல்லியிருக்காரு. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு? அந்த உழவனுக்கும் அந்த உழவு கருவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு நிலையை பற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிதை வடிவமாக சொல்லியிருக்காரு. பொதுவாகவே கவிதை முக்கியமாக ஹைக்கு கவிதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வரியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. மூன்றாவது வரியில்தான் அந்த அந்த கவிதைக்கான ஒரு உயிரோட்டை உயிரோட்டத்தை கொடுத்துருப்பாங்க சரிங்களா? அந்த வகையில் இந்த கவிதை வந்து அமைஞ்சிருக்கு. இன்னொரு முறை படிங்க அருண். கண்டிப்பாக படிக்கிறேன். உழவனின் உணர்வோடு உறவாடும் பந்தம் கலப்பை. கலப்பை முதல்ல வந்து ஏதோ சொல்ல வராருன்னு நினச்சிட்டு இருப்போம், கடைசியில் அந்த கலப்பைக்கும் அந்த உழவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உறவை சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கு. இதை தவிர வேற என்னென்ன தலைப்புகளில் கவிதையெல்லாம் சொல்லியிருக்கு? இதிலே ஒரு மீண்டும் ஒரு இரண்டு கவிதைகளை பதிவு செய்ய நினைக்கிறேன். சொல்லுங்க. கருகிய பயிர்கள், பதறி போன மன, பதறி போன மனம், கண்ணீர்கள் அருவி. உண்மையிலே அதாவது என்னன்னா இந்த வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடி நிச்சயமா நம்ம தொடர்ந்து பாருங்க நிறைய இவருடைய எல்லாமே சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு அவலங்களை இன்னல்களை அவர் சொல்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதாவது வேளாண்மை வந்து இந்தியாவினுடைய முதுகெலும்புன்னு சொல்றாங்க, அதனுடைய மகத்துவத்தை சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருகின பயிரை பத்தி சொல்லியிருக்காரு. பார்த்த உடனே அந்த விவசாயினுடைய மனம் வந்து பதறி பதறி போய் கண்ணீர்களில வந்து அருவி நீரா அப்படியே பொங்கி பொங்கி வருது. யாருக்குன்னா கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு எதிர்மறையா ஏதாவது சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? நிச்சயமா சொல்லியிருக்காரு. அந்த கவிதையை சொல்லுங்க.
உழவனின் உழப்பு, மனதில் மகிழ்ச்சி, அறுவடை நாள், உழவினுடைய உழவனினுடைய உழைப்பு, மனதில் மகிழ்ச்சி, மனதில் மகிழ்ச்சி, அறுவடை நாள். ஆமா, இந்த அறுவடை நாள் பாருங்க, அந்த முத ரெண்டு வரிகளை சொல்லும் போது என்ன மகிழ்ச்சி இருக்கும். உழவனுக்கு எப்பவுமே கண்ணீர் தானே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அவனும் மகிழக்கூடிய ஒரு நாள் இருக்கும், அதுதான் அறுவடை நாள் அப்படிங்கறத மூணாவது வரியில அழகா பதிவு செஞ்சிருக்காரு இல்லைங்களா. இன்னொரு முறை வாசிச்சிருங்க அருணாத அந்த கவிதையை. உழவனின் உழைப்பு, மனதில் மகிழ்ச்சி, அறுவடை நாள் அன்று. ஆமா ஆமா, கண்டிப்பா எல்லா உழவர்களும் அதை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பயிர்கள் வாடும் போது அவனுடைய உள்ளம் வாடியது. அதுக்கடுத்து ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பயிர்களானது வளமாக செழித்து வளர்ந்து கதிர் முற்றி அறுவடை நாள் இருக்கும் பார்த்தீங்களா. அதில் அந்த நாளில் அவர் வந்து ரொம்ப உழவர்கள் எல்லாமே மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த சிறு துளி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தினுடைய வாசிப்பு அனுபவம் உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு வாசிப்பு அனுபவமாக வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் நிறைய நம்ம போயிட்டுருப்போம், நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்கோம், இதெல்லாமே கண்டும் காணாமல் போயிட்டுருப்போம். ஆனால்